இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இருமல். ஆமாங்க, கபம் பல ரகமா இருக்குது. கொஞ்ச பேருக்கு ட்ரை காஃப் இருக்குது, கொஞ்ச பேர் பயங்கரமான சத்தத்தோட இருமுவாங்க, அதுக்காக ரக ரகமான மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் அது வார கணக்கா மாச கணக்கா நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. எந்தவித எஃபெக்டுமே இருக்காது. அதனால இருமி இருமி தொண்டையில வலிதான் அதிகமாகுது. பெரியவங்களாலேயே சமாளிக்க முடியல, பாவம் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்காக இன்னைக்கு ஒரு அற்புதமான ரெமடி. நம்ம வீட்லயே கிடைக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு 3-4 நாட்களுக்குள்ளேயே இருமல் மாயமா போக வைக்கிற அற்புதமான ரெமடிய இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நாங்க பண்ற எத்தனையோ இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா கிடைக்குது. சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைய ஃபாலோ பண்ற ரொம்ப ஈஸியான 3 ரெமடியை சொல்ல போறேன். அதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெமடி, அதுக்காக நமக்கு தேவைப்படுறது மஞ்சள் தூள். மஞ்சளை பத்தி நம்ம பிரத்யேகமா சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. இது ஒரு ஆன்டிபயோட்டிக்கா வேலை பண்ணுது, நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. சோ இந்த மஞ்சள் பெரியவங்களுக்காக, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவங்க கொஞ்சம் மஞ்சளை எடுத்துக்கிட்டு அவங்களோட பல்லுக்கு கீழே வச்சிருங்க. அந்த மஞ்சளை நம்ம வாயில இருந்து வர்ற உமிழ் நீரோட கொஞ்சமா கலந்து கலந்து மிழுங்கணும்னா அந்த மஞ்சள் நம்ம உமிழ் நீரோட கலந்து அது நல்லா அப்சர்வ் ஆகுது. இந்த மாதிரி ட்ரை காஃபால கஷ்டப்படுறவங்க 3-4 நாட்கள் எடுத்துக்கோங்க. உங்க பாடி ஓவர் ஹீட்டா இருந்துச்சுன்னா 2-3 தடவை எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த ரெமடியை நீங்க ஃபாலோ பண்றப்போ தண்ணிய கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க, அதனால உங்க பாடியில ஹீட் ஆகாம பாதுகாக்கும். இதே சின்ன குழந்தைங்கன்னா இந்த மஞ்சளோட 1 ஸ்பூன் தேனை கலந்து கொடுக்கலாம். பெரியவங்க கூட இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட் மட்டும் தேனை அவாய்ட் பண்ணிருங்க. மஞ்சளோட கொஞ்சம் கொஞ்சமா தேனை கலந்து அதை சப்பி சப்பி சாப்பிட்டோம்னா இருமல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. வெறும் மஞ்சளை மட்டும் சாப்பிடலாம், இல்லாட்டி தேன் கூடையும் கலந்தும் எடுத்துக்கலாம். இந்த ரெமடி நல்ல ரிசல்ட் கொடுக்குது. உங்களுக்கு எந்தவித சைடு எஃபெக்டுமே கிடையாது. உங்களுக்கு ஏற்படுற ட்ரை காஃபுக்கு நல்ல தீர்வு கொடுக்குது. இன்னும் 3வது ரெமடி இஞ்சி. இந்த இஞ்சி கணிசமா 2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இத நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இத தோலை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட மிக்சி ஜார் இருந்தா அதுலயும் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்க துருவிக்கலாம். இந்த துருவன இஞ்சிய ஒரு சின்ன கிளாத்ல போட்டு அதோட சார மட்டும் தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சிய பயன்படுத்தினீங்கன்னா அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு கிடைக்குது. இப்போ இதோட சரி சமமான அளவுல 1 ஸ்பூன் அளவுக்கு தேனையும் கலந்துக்கோங்க. முதலையே சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட் இருந்தா மட்டும் தேனை ஸ்கிப் பண்ணிருங்க, இல்லாட்டி தேனை கண்டிப்பா பயன்படுத்துங்க. இது குழந்தைங்களுக்கு எப்பெல்லாம் இருமல் வருதோ அப்போ 1 நாளைக்கு 5 தடவை கொஞ்சம் கொஞ்சமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படிப்பட்ட இருமலா இருந்தாலும் சரி, சு மந்திரம் அப்படிங்கிற மாதிரி மறைஞ்சு போயிரும். பெரியவங்களுக்குன்னா இதோட இன்னொரு பொருளையும் சேர்க்கணும், அதுதான் மிளகு. ஆமாங்க, இந்த ரவடிக்காக 5-6 மிளகாய் எடுத்துக்கிட்டு உரல்ல போட்டு 1-2 இடிச்சுக்கோங்க. இல்ல உங்ககிட்ட மிளகு பொடியா இருந்தாலும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நமக்கு தொண்டையில எப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, அது மாயமா மறைய வைக்குது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மிளகு கலந்ததை கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. மிளகு இல்லாம தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், மிளகோட கலந்து பெரியவங்க எடுத்துக்கோங்க. இந்த ரெமடியை நீங்க ஃபாலோ பண்றப்போ குளிர்ச்சியை கொடுக்கிற எந்த உணவு பொருட்களையுமே நம்ம எடுத்துக்க கூடாது. தண்ணிய நல்லா அதிகமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்தவித நோயுமே உங்க பக்கத்துல கூட வராது. சோ இந்த ரெமடிய இந்த மாதிரி நீங்களும் கம்பல்சரியா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. சோ பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.